எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோனை வந்து எப்படி வந்து க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்னி ஸ்டோன் எது எப்படி ஃபார்ம் ஆகுது, எதுக்காக ஃபார்ம் ஆகுது, அதை வந்து ஏன்னா வந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம கிட்னி ஸ்டோனே வந்து வரதையே அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து க்யூர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப கிட்னி ஸ்டோன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக ஒருத்தருக்கு ஃபஸ்ட் டைம் வந்து கிட்னி ஸ்டோன் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து அடுத்த 3 to 4 வருஷத்தில் அடுத்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வந்து நம்ம வந்து இப்போ கிட்னி ஸ்டோன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம கிட்னி ஸ்டோனே வராமல் நம்ம தடுத்துக்க முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்னி ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான பொருள்களால் வந்து ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகுது கிட்னியில். அதில் வந்து மிக 5 விஷயம் இருந்தாலும் மிக அதிகமான விஷயம் எதனால் வருது அப்படின்னா, கால்சியம் ஆக்சிலேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் வந்து அதிகமான அளவில் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. அடுத்த முக்கியமான விஷயம் கால்சியம் பாஸ்பேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் யூரிக் ஆசிட் அதிகமாக கிட்னியில் தேங்கிறதுனால. ஓகே, இந்த மாதிரியான ஸ்டோன்லாம் ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ரீசன். ஜெனட்டிக் ரீசன்னா ஒரு பரம்பரையிலேருந்து இன்னொரு பரம்பரைக்கு கடத்துறது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த பரம்பரைக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி தான், ஹீமோக்ளோபின் வந்து ஒரு பரம்பரையில் ஒருத்தர் கம்மியாக இருந்தால் அடுத்த வர பரம்பரையில் அடுத்தடுத்து வர பையன் பேரன் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகச்சு. அதே மாதிரி தான் கிட்னி ஸ்டோனும், முன்னாடி இருந்த தாத்தா அப்பா அது மாதிரி இருந்தால் பையனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரெண்டாவது மிக முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் அது ரிலேட்டடான சாப்பாட்டை வந்து நீங்கள் அதிகமாக, கால்சியம் ஆக்சிலேட் ரிலேட்டட் சாப்பாட்டை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கிட்னி ஸ்டோன் வரதுக்கு அதிகமான காரணம் இருக்குது. அதுலாம் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சிலேட் எதால் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி இது மாதிரி விதை இருக்கிற பழங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது அதிகமாக இருக்குது. ஸோ தக்காளியெலாம் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட கிட்னி ஸ்டோன் வரும் அப்படிங்கிற பட்சத்தில், விதை இல்லாமல் நீங்கள் அதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ரொம்ப கிட்னி ஸ்டோன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வழியாக ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரின் வந்து அடிக்கடி போகாமல் இருக்கிறது. யூரின் போகலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த வந்து நான் சொன்ன ஆக்சிலேட் இது மாதிரி வந்து கால்சியம் பாஸ்பேட் இது மாதிரி தனிமங்கள்லாம் ஒன்று சேர்ந்து சேர்ந்து ஒன்ஸ் சின்னதாக தான் ஃபார்ம் ஆகும். 5 mm வந்து பார்த்தீங்கன்னா 5 mm மேலே போயிருச்சுன்னா யூரின் வழியாக வர்றப்ப கண்டிப்பாக பெயின் இருக்கும். 5 mm கீழே நிறையா ஸ்டோன்ஸ் வெளியே வரும், அது வந்து நமக்கு தெரியாமே போகலாம். பட் 5 mm மேலே போயிருச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூரின் மூலிமா வர்றப்ப அந்த யூரின் குழாயில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அளவில் பெயின் வரும். அதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த கிட்னி ஸ்டோன் சைஸ் கூட இப்போ சைடில் வந்து சொரசொரப்பாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து அந்த டியூப் ஃபுல்லாக கிழிச்சிக்கிட்டே வரும். கிழிச்சிக்கிட்டே வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இதில் வந்து பெயின் வரும், நெக்ஸ்ட் வந்து பிளட்டும் வரும். அடுத்த மிக முக்கியமான விஷயம் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியான தண்ணி குடிக்கிறது, அப்படி இல்லைன்னா அதிகமாக வந்து டீஹைட்ரேட் ஆகுது. டீஹைட்ரேட் ஆகிறது எப்படின்னா, ஒரு சர்வே பண்ணதில் வந்து கிட்னி ஸ்டோன் வந்து எந்த ஏரியாவில் அதிகமாக ஃபார்ம் ஆகுது, ரெண்டு இடம் இருக்குது ஆக்சுவலாக, வந்து குளிர் பிரதேசத்தில் அதிகமாக ஃபார்ம் ஆகுதா இல்லை வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு ரிசர்ச் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் அதிகமாக வந்திருக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ வந்து கிட்னியில் வந்து யூரின் வந்து தேங்கியிருக்கு அப்படின்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக வேர்வை மூலிமா தண்ணி வெளியேறிடும். பட் அந்த கெமிக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்வை மூலிமா வெளியாக முடியாது. ஸோ வந்து அது கிட்னிலேயே தேங்கி தேங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஸ்டோனாக ஃபார்ம் ஆகிறதுக்கான வழியில் ஸ்டோனாக ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கொண்டு போய் முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து அதிகமாக வேக்குது, நீங்கள் வந்து ஒரு அதிகமாக வெயில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து குளிர இருக்கிற ஏரியா கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான வாட்டர் எடுக்க எடுக்க அதிகமாக யூரின் வர வர ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறையும். அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து நீங்கள் வந்து அனிமல் ப்ரோட்டீன் அதாவது என்னென்ன சிக்கன் மட்டன் இது மாதிரி வந்து சாப்பிட்றது வந்து நார்மலாக நீங்கள் சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அதுவே வந்து யூரிக் ஆசிடை வந்து நம்ம உங்கள் கிட்னியில் அதிகம் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து காமனாக பார்த்துக்கலாம், யார் யாரெல்லாம் அளவுக்கு அதிகமாக வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிட்டா கூட பிரச்சனை இல்லை, டெய்லியும் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அவங்களெலாம் வந்து கிட்னி ஸ்டோன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது வந்து அனிமல் ப்ரோட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிடை வந்து உண்டு பண்ணுறதுக்கான ஃபேக்டர் நிறையா இருக்குது. ஸோ யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் மிக முக்கியமான காரணம். பட் ஆனால் என்ன தான் நம்ம பார்த்தாலும் சில பேர்த்துக்கு வந்து ஸ்டோன் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்,
ஸோ உங்களுக்கு வந்து இப்போ கிளியர்னு நினைக்கிறேன், ஸ்டோன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஜெனட்டிக் ரீசன் இருந்தால் கண்டிப்பாக வரும், அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா சின்னதுலேயே வந்து ஸ்டோனை வெளியேற்றலாம். அதுக்கு என்னென்ன பண்ணணும், தண்ணி வந்து அதிகமாக எடுத்துக்கணும், அதாவது நீங்கள் வந்து அதிகமாக வெளியில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் வேர்வை மூலமாக தண்ணி வெளியேறினா ஸ்டோன் பாவம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ வந்து நீங்கள் வந்து தண்ணி கண்டிப்பாக அதிகமாக குடிச்சே ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டயட்டில் வந்து ஆக்சலேட், அதாவது இந்த தக்காளி இது மாதிரி விஷயத்தில் வந்து இருக்கிற ஆக்சலேட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக குறைச்சிக்கணும். அடுத்தது வந்து சோடியம், சோடியத்தையும் வந்து நீங்கள் குறைச்சிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான நான்வெஜ் சாப்பிட்றதையும் வந்து நீங்கள் விட்டுறணும். இது மூணும் பண்ணாவே போதும், உங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிட்டத்தட்ட 80% வரைக்கும் குறைஞ்சிடும். அதாவது டயட் மூலிமா உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். சரி ஓகே, பட் ஆனால் ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு, என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு டைம் ஸ்டோன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ஒரு மூணு விஷயம் இருக்குது, அதை பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டோன் இருந்தால் கூட டக்குன்னு கரைஞ்சி ஸ்டோன் வந்து வெளியே வந்துடும், நீங்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. பட் ஆனால் ஸ்டோன் வர அதை வந்து நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து அந்த ஸ்டோனை வந்து வந்துட்டால் நம்ம எப்படி வந்து ஈஸியாக அதை கரைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி.